அப்போ கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 3.5 தீர்க்க இது வந்து முதல் சமன்பாடு இல்லையாடி கண்ண இது என்ன அடி கண்ண முதல் சமன்பாடு என்ன எழுதிக்கோங்க x plus 2y minus z equal to 5 முதல் சமன்பாடு அப்ப என்னன்னா எது பிளஸ் இருக்குது எது மைனஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் புரியும் அதனால எழுதிக்கிறது பரவாயில்ல ரைட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 இது என்னது இரண்டாவது சமன்பாடு அடுத்து மைனஸ் 5x மைனஸ் 4y பிளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 11 இது மூணாவது சமன்பாடு இப்போ இதல பாருங்க x x z தான் கரெக்டா இருக்கு இங்க பாருங்க இங்க மைனஸ் z ஆ இங்க பிளஸ் z ஆ அதே மாதிரி மறுபடியும் z ஐ கேன்சல் பண்ற மாதிரியா இருக்குதா இங்க மைனஸ் z ஆ இங்க பிளஸ் z ஆ அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 கழித்தல் 2 அதான் முதல் சமன்பாடு எடுத்துக்கறேன் x plus 2y என் கூடவே செய்யங்கடி கண்ணு மைனஸ் z ஈக்குவல் டு 5 இந்த குவாரண்டைன் வீட்ல இருக்கோம் இதெல்லாம் கவலையே கிடையாது பாரு வீட்டுக்குள்ளேயே வந்து மிஸ் சொல்லி தரேன் எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் பாருங்க நல்ல கூடவே செய்யுங்க அடுத்து ரெண்டாவது x minus y plus z ஓ இங்க plus z இருக்கு அப்ப என்ன அது கூட்டல் 1 கூட்டல் 2 புரியதா முதல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு கூட்டுறோம் ஏனா இங்க குறிகள் மாறி இருக்கு டி செல்லம் சரியா சாரி minus 2 இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் கூட்டுறோம் இது ரெண்டையும் நடிக்க என்ன பண்றோம் நம்ம கூட்டுறோம் அப்ப என்ன ஆயிடு இது கேன்சல் ஆயிடு சரியா x plus x 2x இந்த ரெண்டை கொஞ்சம் இப்படி போடுங்க அடுத்து plus 2y minus y குறிகள் மாறி இருக்குதா அப்ப கழிக்கலாமா 2y ல இருந்து 1y போச்சுனா என்னது 1y என்ன 1y plus plus 1 equal to குறிகள் மாறி இருக்கு 5 ல 2 போச்சுனா இது எத்தனாவது சமன்பாடு நானாவது சமன்பாடு அடுத்து முதல் சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் கூட்டலாம் புரியுதுங்களா முதல் சமன்பாடு கூட்டல் மூன்றாவது சமன்பாடு ஏண்டா கண்ணா இங்க மைனஸ் z இருக்குது இங்க பிளஸ் z இருக்குது உங்க புக்ல 2 மைனஸ் 3 ன்னு போட்டுருப்பாங்க எப்படி வேணும்னாலும் போடலாம் நமக்கு என்ன வசதியோ அதை எடுக்கலாம் x plus 2y minus z equal to 5. மூணா சமன்பாடு என்ன? minus 5x minus 4y plus z equal to minus 11. அதை மறி மூணாம் சமன்பாடு மேலை எழுதிட்டு முதல் சமன்பாடு கீழை எழுதுமா. ஒன்னும் தப்பு கடையாது. 1 கூட்டல் 3 1 சமன்பாடையும் 3 சமன்பாடையும் கூட்டுறோம் இல்ல 3 சமன்பாடையும் 1 சமன்பாடையும் கூட்டுறோம் எப்படி வேணும்னாலும் எழுதலாம் இப்ப இது குறிகள் மாறி வந்திருக்குதா அப்ப இது கேன்சல் ஆயிடுமா இங்க -5x + 1x குறிகள் மாறி வந்திருக்கா கழிக்கணுமா 5x ல இருந்து 1x போச்சுனா என்னது 4x என்ன 4x -4x இங்க +2y -4y அப்ப குறிகள் மாறி வந்திருக்கா கழிக்கணுமா 4y ல இருந்து 2y போச்சுனா 2y ரைட்டுங்களா என்ன 2y -2y equal to மைனஸ் 11 பிளஸ் 6 குறிகள் மாறி வந்திருக்குதா அப்ப 11 ல இருந்து 5 கழிக்கும் மைனஸ் 11 5 சரியா அப்ப 10 ல 5 போச்சுனா 5 5 1 ஐயும் கூட்டினோம்னா 6 என்ன 6 மைனஸ் 6 சரியாடா கண்ணா இப்ப இத நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் 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 இருக்குதா என்ன அது மைனஸ் ஆல பெருக்கணும்னா மைனஸ் 4 இது பிளஸ் 2y 4x பிளஸ் 2y ஈக்குவல் டு 6 புரியுதா புரியுதா புரியலையா அதாவது குறிகளை மாத்திரம் வேற ஒன்னும் இல்ல மைனஸ் ஆல பெருக்கிறோம் நம்ம இதை எதால பெருக்கிறோம் மைனஸ் 1 ஆல பெருக்கிறோம்னு கூட வச்சுக்கலாம் மைனஸ் ஆல் பெருக்க சரியா டிகண்ண புரியுதா ஏன்னா மைனஸ் 1 ஆல வகுக்கிறோம்னு சொல்லக்கூடாது அதனால மைனஸ் 1 ஆல பெருக்கிட்டு முத குறிய மாத்திக்கிறோம் இப்ப இத எதால வகுக்கறோம்னா டிவைடட் பை 2 இத எதால வகுக்கறோம் 2 ஆல் வகுக்க இல்லட்டி எழுதிக்கோ என்னது 2 ஆல் வகுக்க
divided by 2, divided by 2, divided by 2. இங்க என்னடி கண்டு வருது? 2x plus y equal to 3. இது எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. சரியா? இப்ப இங்க கவனிங்க. இது 4வது சமன்பாடா? இது 5வது சமன்பாடா? இப்ப இது இங்கேயும் பிளஸ் ஒய் வருது, இங்கேயும் பிளஸ் ஒய் வருது, இங்கேயும் பிளஸ் 2x வருது. இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், ரெண்டு சமன்பாடும் ஒரே மாதிரி வருது. அதனால கண்டிப்பா எண்ணற்ற தீர்வுகள் தான். இந்த ரெண்டு சமன்பாடும் ஒரே சமன்பாடா வந்துச்சுன்னா நம்ம கிராஃப்ல என்ன ஆகும், ஒன்று மேல ஒன்று இந்த கோடு என்ன ஆகும், பொருந்தி வரும் இல்லையா? வரைபட முறையில பார்த்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லையாட்டி இப்ப செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்ல. 4 புரியுதுங்களா, கழித்தல் 5. 4வது சமன்பாடு என்ன, 2x plus y. உனக்கு புரிதலுக்காக செய்யறேன், இத பார்த்த உடனேயே நீங்க எழுதிடலாம். ஆக்சுவலா பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 கழிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், கூட்டல் எதிர்மறை. அப்ப என்ன ஆகும், இது எல்லாமே 0 ஈக்குவல் டு 0. இது 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். 0 ஈக்குவல் டு 0. சரியா அடிக்கண்ணு? சமன்பாடு ஒரே மாதிரி வந்த உடனேயே என்ன எழுதிடலாம், சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளதுன்னு எழுதிடலாம். உங்க புக்ல இது கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா? தவறான சமன்பாடுகள் கிடைக்காமல், என்னடிக்கண்ணு, தவறான சமன்பாடுகள் கிடைக்காமல் 0 = 0 என்பது போன்ற முற்றொருமை கிடைக்குமாயின் அந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். என்னது, எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். புரியுதா? இது புரிதலுக்காக எழுதியிருக்கேன், இது என்ன பண்ணிருக்கேன், புரிதலுக்காக எழுதியிருக்கேன். வேணும்னா எழுதிக்கோ இங்கு, புரியுதுங்களா? இது புரிதல், அதனால இல்ல இங்க பாருங்க, இங்கு புக்ல இருக்கிற மாதிரி ஆக்சுவலா தேவையில்லை, பார்த்த உடனே நீ சொல்லிடலாம் இங்கு. ஏன்னா 1 மார்க்ல எல்லாம் கேட்கும் போது இவ்வளவு தூரம் எல்லாம் செய்ய தேவையில்லை, அதை பார்த்த உடனே சொல்லிடலாம். இங்கு 0 = 0 என்ற முற்றொருமை கிடைக்கிறது, என்ற முற்றொருமை கிடைக்கிறது. என கிடைக்குமாயின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, இங்க கிடைச்சிருக்கு. சரியா? என்ன முற்றொருமை, 0 = 0 முற்றொருமை. 0 = 0 புரியுதுங்களா? ஐடென்டிட்டி, 0 = 0 ஐடென்டிட்டி. என்னது, எண்ணற்ற தீர்வுகள், இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன சொல்லணும், எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு தொகுப்பிற்கு, இதுல புரியுதுங்களா, இங்க கொடுத்திருக்கிற சமன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாடு தொகுப்பிற்கு, தொகுப்புன்னு ஏன் சொல்றோம், 3 கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு என்னது, எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. எழுதணும், ஏன்னா நம்ம x = y = இல்ல, ஒரே ஒரு தீர்வெல்லாம் இல்லைங்க. எண்ணற்ற தீர்வுகள் பன்மை, தீர்வுகள் உண்டு. புரிஞ்சுதா புரியலையா? அடிக்கணும் உங்க புக்ல இங்க 1 = 3 பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 - 3 போட்டு 3 வகுத்திருப்பாங்க. எப்படி வேணும்னாலும் செய்யலாம், அதை சொல்ற ஒன்னையே நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு ஈஸி, குறிகள் மாறி வந்துட்டா இந்த கூட்டுறதுன்றது மாதிரி வரும், அதனால நமக்கு எளிமையா இருக்கணும். மாதிரி இதுல என்ன சொன்னேன், இதை மேல போட்டு இதை கீழே போடலாம், 3வது சமன்பாடை மேல எழுதி 1வது சமன்பாடு கீழே எழுதி செய்யலாம். இதுலயும் அப்படித்தான், எப்படி வேணும்னாலும் செய்யலாம். இந்த சமன்பாடுகள் இடம் மாறலாம், மேலும் கீழும் இடம் மாறலாம். புரியுதா புரியல? அடகுன்னு